உலகத்துக்கே நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அவ்வளவு செய்யலாம். இவன் இங்கே பணம் வேணும், பணம் தான் வேணும், பூரா ஏமாத்துறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும். பொய், இது எதுக்கு பொய்? நான் யோகா மாஸ்டர், அஸ்ட்ராலஜர் எல்லாம் இவங்க பேசுகிறாங்க, எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஆஃபீஸ் போட்டு இப்போ பாண்டி பஜார் போட போகிறோம். உலக வாழ்க்கைக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வாய் பேச்சு தான். எனக்கு என்ன இருக்குது இவங்களை பற்றி யாருமே பெரியாளாகவே நினைக்கல. இவங்க அவங்கள குத்தம் சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குத்தம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். யோகா மாஸ்டர் இப்படி 3 லட்சம் ரூபா சாமான் தாங்க கிழக்கு வண்டலூர் பக்கம், இங்கே மாற்ற போகிறேன். இப்போ தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு மேனேஜரை சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்களே ஸ்டாலின்லேருந்து, என்ன பிரயோஜனம்? என்னடா 80 வயசுக்கு மேலே அவள் இவ்வளோ கஷ்டத்தில். யோகானா என்ன? மனித மென்டாலிட்டி கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸே இல்லையே இப்போ எங்கே ஆக்சிடென்ட் ஏன் ஆக தெரியுமா? எங்கேயோ போய் மோதுறான் ஏன் தெரியுமா? கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இல்லை. அதுக்கு யோகாவில் தியானம்னு இருக்குது, மெடிடேஷன். இப்போ நான் எனக்கு 80 வயசு மேலே இருக்கிறேன், கண்ட்ரோலாக இருக்கேன். இல்லை சார், இவர் போய் இப்போ இவர் ஏன் சிஎம் போய் கவர்னரை பார்க்கக்கூடாது? ஏங்க இதை மாதிரி இருக்குன்னு போய் முறையிடலாம் இல்லையா? இப்போ சொல்லுது சிஎம் போய் கவர்னர் பார்க்கலாம் இல்லையா? இதை மாதிரி முறையிடல ஏன் எனக்கு சிஎம் பார்க்கலாம். நீ 1000 ரூபா இருந்தாலும் பதவியில் இருக்கும்போது நீ சிஎம் போய் இதை மாதிரி என்ன பிரச்சனைன்னு அவங்க போய் சந்திக்கலாம். சந்திக்காமல் இருக்கிறதும் ஒரு தவறுதல் தான். என்ன சார் சொல்கிறது? சந்திக்கலாம், சந்திக்கிற உரிமை இருக்குது. இந்த மக்களால் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீ போய் சந்திச்சு, இல்லை சார் உங்களை நான் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டை கேளுங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டு என்ன நடந்தது, என்ன காரணம், நீங்களே அதை எடுத்தாங்க. இவ கன்சல்ட் பண்ணணும். அப்போ கன்சல்ட் பண்ணால் நீயா ஒரு அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இது. ஆனால் இவரும் கேட்கணும், அவரும் கேட்கணும். எனக்கு வந்து யோகாவில் உலகத்துக்கே நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அவ்வளவு செய்யலாம். இவன் இங்கே பணம் வேணும், பணம் தான் வேணும், பூரா ஏமாத்துறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும். பொய், இது எதுக்கு பொய்? ஷேக்ஸ்பியர் சொல்கிற ஆல் தி பெல்ஸ் ஸ்டேஜ்ங்கிறார். அண்ட் ஆல் தி மென் அண்ட் விமன் மியர்லி ஆக்டர்ஸ். உட்காருங்க, இப்படி உட்காருங்க தம்பி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன்னா மேலே அளவுக்கு எனக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு இந்த இங்கே வர்றேன், இப்போ எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் 3 லட்சம் ரூபா சாமான் கிடக்கு. இப்போ நேற்று இன்றைக்கோட இதாகி காலி பண்ணி இங்கே வரணும். இங்கே ஒரு இடம் எனக்கு அமைக்கிறதுக்கு ஒரு ஆளும் வரமாட்டாங்க. தண்ணி அடிக்கணும், அது இது கெட்டவதுக்குன்னா வர்றாங்க. நல்லதுக்கு இது நல்லது. அதுக்கு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால், என் பேர் தேவராஜ், யோகா மாஸ்டர். நீங்கள் என்ன ராசி? ஜோதிடத்தில் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டேன். இப்போ இந்த சூரியனில் அழிய போகுது உலகம், 75% அவுட் ஆகிடும். நம்ம விளையாட்டு சூழலை சூரியனில் ஒரு பாகமே செதஞ்சிடுச்சு. அந்த இறங்கி வந்துக்கிட்டே இருக்கு. அது அதுதான் இந்த சூரிய வெயில் ஓவர். 3 கோடி 60 லட்சம் மைலுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த இறங்குது. இனி பஞ்சபூதங்களும் கொதிப்பு, 75% அவுட் ஆகிடும். பூரா எங்கே போனாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போகாமல் எதுக்கு போகாமல்? தம்பி நீங்கள் இருக்கீங்க சின்ன வயசு, இந்த வந்து ரிஸ்க் எடுத்து இந்த கேட்குறீங்க, இதுதான் தர்மம். இப்போ நீங்கள் செய்யணும்னா உங்கள் இதில் இப்படி யோகா மாஸ்டர் நாயுடுகால் வந்தார், அவருக்கு இப்படி யோகா மூலியமாக ஒரு ஆள். இப்போ எனக்கே 3 லட்சம் ரூபா வந்து இந்த பத்திரம் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், இடம் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை வச்சு கேட்டிருக்கேன், 3 லட்சம் தரேன் இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஆள் யாராவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் மூலியமாக. அப்போ அது ஒரு இவங்க அரசியல் சகஜம். இது இப்போ பொழுதுனே நான் இவர் சொன்னது மாதிரி பூரா இப்போ ஸ்டாலின் இருக்குது. என்னடா இவ்வளோ வயசான அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, ஓப்பனாக. ஏன்னா இது இப்போ நீ உங்கள் இது மூலியமாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ இது பிரபல்யமாகும். யோகா அண்டு ஜோதிட ஆராய்ச்சின்னா எல்லா மனுஷன்தான். இதில் 75% ஏமாற்ற போகிறோம், 25% நல்லவங்களும் இருக்காங்க. இப்பயும் தங்கமான கோல்டுலாம் இருக்காங்க. பெண்கள்லேயும் நல்ல பெண்கள்லாம் கெட்டு போயிட்டாங்கண்ணா. ஒரு நேற்று மீட்டிங்கில் எங்களோட பெண்களில் இன்றைக்கி மகா உத்தமி என்னமோ ட்ரெஸ்ஸு மாத்திரம், அது ஒரு ஜென்ரேஷன். அதுக்காக அந்த பெண்களை குத்தம் சொல்லக்கூடாது, பாவம். இது ஜென்ரேஷனுக்கு அது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கட்டுமே சொல்லுது வளர்ச்சி. இப்போ இது டெக்னிக்கல் எவ்வளவோ மாறிப்போச்சு. நான் இதைத்தான் இப்போ நான் எங்கள் இதில் ஆன்மீக ஆனந்த பூந்தோட்டம்னு ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ஹாப்பி ஃப்ளவர் கார்டன்.
எஸ்ஹெச்எஃப்ஜி எனக்கே பத்து 70-73,000 ரூபா. இந்த மாதிரி ரூபா பிரச்சனையே கிடையாது, கஷ்டம் இல்லாமல் வரேன்னா எனக்கு 9 பிஸ்னஸ், யோகா, ஜாதகம், சினிமா லைன் வர. அதுக்கு ஒரு ஆள் படத்துக்கு ரூபா போடுறாரு, நான் போடலை. நான் வந்து அட்வைஸ் கொடுக்குறேன், இங்கே வந்து ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது, உடம்பினுள் உத்தமனை காணுகிறார் திருமூலர். உங்கள்கிட்ட எல்லாம் பவர் ராஜா, நீங்கள் எம்ஜிஆர் மனுஷன் தானே, நாலு அதுக்கு நாலு தலையாக ஒன்று கிடையாது, தமிழ்நாட்டை பிடிச்சாரா இல்லையா, சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும், ஆனால் கண்ட்ரோலர், மக்களுக்கு ஒரு அட்வைசராக இருந்தார், ஸோ ஒரு சகாப்தம் தான் அந்த ஆள் தான். சும்மா விளையாட்டு சொல்லணும், அந்த ஆள் ஒரு நாள் கூட அரெஸ்டே பண்ணல. காரணம் என்னென்னா, கண்ட்ரோல் இப்படி இருக்கணும், எல்லா மனிதர்களும் நல்லா வாங்க. நான் அதுக்கு தான் இப்போ இந்த யோக நிலையை அமைச்சிருக்கேன். இதில் என் பையனே அமெரிக்காவில் இருக்கான், பெரியவன் சின்னவங்க அவங்க வேணாங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சாப்பிட திங்க, அது நாய் செய்யுது, குட்டியை போடுது, கடைசியில் போய் சேர்ந்துருது. அடையாளம் இருக்கணும், ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி, இல்லை ஒரு விவேகானந்தர் மாதிரி, இல்லை நபிகள் நாயகம் மாதிரி. இப்போ அதுக்கு தான் நான் இப்போ 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. முதலமைச்சராக இருக்காங்க ஸ்டாலின் ஐயா, அதை கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆனால் ஆளுநருக்கும் வந்து இது வந்து இது கிடையாது. ஆமாம், அதனால் வந்து அவங்க நேரடியாக அது வந்து இது பண்ணுறது இல்லை, எல்லாமே அங்கே சென்னையில் இந்த மோடி வந்து இது பண்ணுறதா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து விடுவாங்க. ஆமாம், இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லணும்னா, சீமா அவர்கள் வந்து எங்கள் திமுக அரசையும் தாக்குறாங்க, ஆனால் இந்த நேரத்தில் எப்படி வர்றாங்கன்னு தெரியும். ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நம்ம வந்து நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வர்றேன், அக்கா திமுக தான், அக்கா கனிமொழியல் அக்கா, அண்ணா அண்ணாஜி அனிதா, கீதா அக்கா, கீதா அக்கா எல்லாமே நாங்கள் தூத்துக்குடி தான் இருக்கோம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, கவர்னரை மாற்றி தான் ஆகணும், கவர்னரை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து டெல்லியில் என்ன சொல்கிறாங்க அதை அப்படி தான் கேட்காங்க. அதுக்காக நம்ம தமிழ்நாடு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அது நான் நடவடிக்கை எடுப்பாப்பில். ஏன்னா சட்டசபையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பீரமாக நின்னால் முக நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதனால் நீங்கள் எதுனாலும் அவங்களும் நம்ம திமுக அரசு இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா அவங்க மேலிடத்துல அண்ணாமலைலாம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் இதில் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அஞ்ச மாண்டாப்பில். ஆமாம், திமுக ஆட்சி அப்படியே கண்டிப்பாக இருக்கும், 5 வருஷம் அழகாக போகும். அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் 40லேயும் நாங்களும் கண்டிப்பாக வருவோம், வர வைப்போம். அவ்வளோதான், ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. முதல்ல ஆளுநருக்கு அந்த அதிகாரமே இல்லை. இது வரைக்கும் கடந்த காலம் எனக்கு அறிவு தெரிஞ்சு கடந்த காலம் எத்தனையோ கவர்மெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் சின்ன பிள்ளையார் சொல்லி எம்ஜிஆர் கவர்மெண்ட்லேருந்து அப்போ இருந்த சஞ்சீவ் ரெட்டிலேருந்து எல்லாருமே தெரியும் எனக்கு. இவரும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தது. இப்போ இவர் ஆர்என் ரவி இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறாருன்னா, அவர் தமிழ்நாடு அரசியலமைப்புக்கு ஏற்ற மாதிரியே இல்லையே. முதலிருந்து ஒரு முதல்வர் வந்து ஒரு அறிக்கையை படிக்க சொல்ல எழுந்து மரியாதை இல்லாமல் நடந்து போகிறது ஒரு தப்பு, அது வந்து அவமதித்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ அவர் ஆர்டர் போகிறாருன்னா அவர் அதை எப்படி ஏற்றுக்க முடியும். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அமைச்சர்கள்லாம் வந்து இந்த தொகுதியில் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஊழல் பண்ணார், அது பண்ணார், அது வந்து முதல்வர் நடவடிக்கை எடுப்பார், நீங்கள் யார் நடவடிக்கை எடுக்க? இது எல்லா ஸ்டேட்லேயும் நடைமுறைகள் இருக்கா? தமிழ்நாட்டில் அவர் தமிழ்நாட்டில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் வாயிலும் என்ன வரேன்னா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறபடி ஆடிட்டு இருக்காருன்னு வாங்க, அவ்வளோதான் வரும். இதனால் பெரிய பாதிப்பு, இதனால் பிஜேபி வளரும், வளர்ந்து தாமரையாக மலரும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் இன்னொன்று 1 வருஷம் போனாலும் வராது, அது தெரிஞ்சாக்காது தானே. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் சார், சட்ட வல்லுநர்களை சந்திச்சிருக்கணும், அவர் சட்ட சிக்கல் இதில் என்ன இருக்கணும் பார்த்துருக்கணும், அதை பார்த்து அறிவிச்சிருக்கணும். அதை அறிவிக்காமல் இவர் அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் அதை ஒரு கால பின் முன்ன வச்சு அது எதுவாக இருந்தாலும் பார்க்கணும், அது பின் வாங்குறது அது தப்பு தான். அது மக்களால் தேர்ந்தெடுப்படுத்த ஒரு சிஎம் இவர் இருக்காங்க, அவங்கள விசாரிச்சிருக்கணும். இது மாதிரி இருக்குது, உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது அதையும் மீறி பண்ணலன்னா அப்புறமேடுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் பண்ணியிருக்கலாம் சார், செகண்ட் டைம் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சிஎம் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் மனசில் தோணுதுங்க சார். அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ன்றாங்க, நல்ல ஒரு கரெக்டானவருன்றாங்க, அதனால் அவரும் கொஞ்சம் சட்ட சிக்கலை தெரிஞ்சு தான் இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க சார்.